அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டிவல்ஸ் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் அகரம் கிராமத்தில் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த மகிஷாசுர மர்த்தினி சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நியூஸ் வந்து முக்கியமானது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக எந்த பிளேஸில் எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 வந்து கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேஷன்ஸ் பிளேசஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூனிட் 8 கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன் வர்றதுக்கான ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். சென்னை கம்பன் கழகச் செயலர் இலக்கிய வீதி இனியவன் 81 வயது ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை 2 இரவு காலமானார். இலக்கிய வீதி என்னும் அமைப்பை கடந்த 35 ஆண்டுகளாக நடத்தி வந்தார். தமிழக அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றுள்ளார் அப்படின்றத சார் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இறந்திருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இவர் வந்து ஒரு அமைப்பை நடத்திருக்காரு. அந்த அமைப்பு பேர் வந்து இலக்கிய வீதி அப்படின்றது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழில் க்வெஸ்சன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வச்சு உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். லிட்ரேச்சரில் யூனிட் 8 இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, சாத்தூர் அருகேயுள்ள வெம்பக்கோட்டை அருகே நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகலாய்வில் சுடுமண் பானை, கூம்பு வடிவ விளக்கு, வட்ட வடிவ அகல் விளக்கு ஆகிய பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சேம் இதுவும் உங்களுக்கு யூனிட் 8 வந்து கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தோனேஷியாவில் நடைபெற உள்ள ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்றது தான். ஸோ ஃபைனலாக யார் வின் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் என்பது அமைச்சகம் அல்லது அமைப்பின் முன்முயற்சி ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கா, இல்லை வந்து கல்வி அமைச்சகமா, இல்லை பிரதமரின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க ஆலோசனை குழுவா, அதாவது அட்டல் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான். ஸோ இது நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் ஐக்கிய நாடுகள் சபையின் 6 முக்கிய உறுப்புகளில் ஒன்றாகும். மேலும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். பாதுகாப்பு கவுன்சிலின் எந்த ஒரு சீர்திருத்தத்திற்கும் பொது சபையில் வாக்கெடுப்பில் குறைந்தது 2/3 ஐநா உறுப்பு நாடுகளின் உடன்பாடு தேவைப்படும் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்கள் உட்பட 2/3 உறுப்பு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து யூஎன் ஆர்கனைசேஷன்ஸோட செட்டப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கா, அதுக்கப்புறம் வந்து எக்கோசாக் அப்படின்ற ஒரு நிறைய அமைப்புகள் இருக்குது. ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களோட எக்கனாமிக் புக்கில் இருக்குது. ஸோ எடுத்து ஒன்ஸ் அதோட செட்டப்பு, அதோட சேர் பர்சன் வந்து யார் இருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், வரலாற்றில் டாமின் ஈகோ என்பது எதோடு தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் மலையின் காடுகள் நிறைந்த மலைப்பகுதிகள். ஸோ இது வந்து ஒரு ட்ரைபை பற்றினது தான். ஸோ இது எந்த ட்ரைப் பற்றினது அப்படின்றத தெரிஞ்சதுன்னா வந்து சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. டாமின் ஈகோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ரைபல் சம்மந்தப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு 10th புக்கில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் எடுத்து டாமின் ஈகோ அப்படின்றது எந்த ட்ரைப்ஸை குறிக்குது அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கீழே ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தொழில்துறை உற்பத்தி குறியீடு அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொடர்பாக பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இது தேசிய புள்ளியியல் அலுவலகத்தால் வெளியிடப்பட்டது, அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஐஐபியில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்களின் எடையில் கிட்டத்தட்ட 50%
மைய தொழில்கள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி கரெக்டு. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் இருக்க ஒரு டேர்ம்ஸு. ஸோ இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒவ்வொரு செக்டர்லேயும் அயன் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ செக்டர் வந்து அந்த மாதத்தில் வின் பண்ணியிருக்கு, அதே மாதிரி லாஸ் ஆகியிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ்டிக்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிடுறோம். ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து எக்கனாமிக்கில் ஒரு டேர்ம், முக்கியமான டேர்ம் சரிங்களா. ஸோ இது வந்து ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் எந்த நிறுவனத்தால் வெளியிடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ இது ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து 67th பொசிஷனில் இருக்குது. இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க, இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பொது சிவில் சட்டம் பற்றி பேசுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 44. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் நம்ம எல்லாருமே செக்குலரிசம், இந்தியா இஸ் அ செக்குலரிசம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ஒரு ரிலிஜியனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஸோ அதை வலியுறுத்தி தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வர்றதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும், இப்போ ஹிந்துக்கு பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ முஸ்லீமுக்கு முஸ்லீம் இதில் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அடாப்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும் அடாப்ஷன் வேறு மாதிரி இருக்கும், மேரேஜ் வேறு மாதிரி இருக்கும், டிவோர்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா தலாக்னு மூணு தடவை சொன்னால் நம்ம டிவோர்ஸ் பண்ணுறது அர்த்தம் அப்படின்றது வந்து நம்ம ரீசெண்டாக கூட இஷ்யூ பார்த்துருப்போம். 2019 அந்த கேஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட இதில் வந்து நம்ம வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அப்பீல் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ரிலிஜியன்லேயும் வந்து மேரேஜுக்கு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு, அடாப்ஷனுக்கு இந்த மாதிரி வேறு வேறு பாலிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ரூல் இருக்கிறனால இந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக எல்லா ரிலிஜியனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படின்றது தான் சொல்கிறது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இதை தான் வந்து போன தடவை லா கமிஷன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப அகைன் கேபினெட் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இது வந்து இப்போ நியூஸில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எதனால் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மேரேஜ், டிவோர்ஸ், அடாப்ஷன் இதில் எல்லாத்துக்குமே வந்து காமனான, எல்லா ரிலிஜியனுக்கும் காமனான ஒரே ரூலாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்து இப்போ நியூஸில் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிதி ஸ்திரத்தன்மை அறிக்கை எந்த அமைப்பு அல்லது அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது, இந்தியன் ரிசர்வ் பேங்க் தான் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், 2023-24 பட்ஜெட்டில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பிஎன் பிராணம் திட்டம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம், ஆர் அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் அப்படின்றது ரீஸ்டோரேஷன். ஸோ இந்த பிஎன் பிராணம் அப்படின்றது இந்த ஸ்கீம் எதை பற்றினது அப்படின்னா, ரசாயன உரங்களை அதை தவிர்த்துட்டு ஸோ இயற்கை உரங்களை வந்து மேம்படுத்துறது தான் வந்து இதோட இது. அதாவது மாற்று உரம், ரசாயன உரத்துக்கு மாற்று உரம்னா இப்போ ஆர்கானிக்கில் தான் வந்து நம்ம கொண்டு போகணுன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், நம்ம பார்த்தது தான் மாற்று உரத்தை ஊக்குவித்தல் மற்றும் ரசாயன உரங்களின் சமநிலை பயன்பாடு. ஸோ இதுதான் வந்து இதோட எய்ம். நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் இந்தியா 8th பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, 67th பிளேஸு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 17th தேசிய புள்ளியியல் தினம் 2023 இந்தியா முழுவதும் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 29 June 2023. ஸோ இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வந்து யாரோட பர்த்டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் சரிங்களா. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எக்கனாமியில் வந்து கேட்கலாம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வந்து யாரோட டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது. இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.